அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்துவது தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய கந்தர்வக்கோட்டை தொகுதி உறுப்பினர் சின்னதுரை, கரம்பக்குடி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 8 ஆண்டுகளாகியும் முழுமையான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், முந்தைய அதிமுக ஆட்சியில் மருத்துவர்கள் செவிலியர்களை பணியமர்த்தாமல் 130 மருத்துவமனைகள் மட்டும் தரம் உயர்த்தப்பட்டதாக அறிவித்ததே இந்த நிலைக்கு காரணம் என்று கூறினார். உண்மையில் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு, தரம் உயர்த்தப்படுகிற போதே கட்டமைப்பை மேம்படுத்துவதும், அங்கே எந்த அளவுக்கு பணியாளர்கள் வேண்டும் என்பதை ஒரு அரசாணை வெளியிட்டு செய்வதும் என்பதுதான் ஒரு சிறப்பான பணியாக இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் ஒரு 130 மருத்துவமனைகள் தமிழ்நாடு முழுவதிலும் இதுபோல் தரம் உயர்த்துவதற்கான அரசாணைகளை வெளியிட்டார்கள், பெயர் பலகைகளை மாற்றினார்களே தவிர கட்டமைப்பை மேம்படுத்துவதோ அல்லது பணி நியமனங்களை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதோ என்பது செய்யவில்லை. அமைச்சரின் குற்றச்சாட்டை மறுத்து அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், எந்த மருத்துவமனை அப்படி பெயருக்கு தரம் உயர்த்தப்பட்டது என்று கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது அதற்கான பட்டியலை கொடுப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதால் காரசார விவாதம் தொடர்ந்தது. எந்த மருத்துவமனையில் பெயரளவிற்கு பெயர் பலகை மட்டும் மாற்றி, இவர் சொன்ன கரம்பக்குடியிலேயே 2 கோடி அளவுக்கு கட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டணம் கொடுக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 25 நாட்களாக அங்கே மருத்துவர்களே என்று பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாண்புக அமைச்சர்கள் நீங்கள் மருத்துவரை நியமித்தால் நான் பாராட்ட தயாராக இருக்கிறேன். அதை விடுத்து விவாதத்திற்கு அழைப்பது பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மருத்துவமனையின் தரம் உயர்த்துதல் என்பது கட்டிடங்களை கட்டுவது என்பதையும் கடந்து கட்டிடங்கள் கட்ட வேண்டும், மருத்துவர்கள் நியமனம் புதிதாக நியமிக்க வேண்டும். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கிற போது 1 மருத்துவர் 2 மருத்துவர் இருப்பார். வட்டார மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் போது 7-8 மருத்துவமனைகள் தேவைக்கேற்ப நியமிக்கப்படுவார்கள். அந்த மருத்துவ பணியிடங்களை உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி எந்த மருத்துவ பணியிடங்களையும் உருவாக்காமல் இந்த 130 மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டது என்பது 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது. இந்த 130 மருத்துவமனைகளில் கரம்பக்குடியும் 130 மருத்துவமனைகளுக்கான பட்டியலை தங்களிடத்தில் தருகிறேன், மாண்புமிகு உறுப்பினரிடத்தில் தந்து இதையெல்லாம் அவரே ஆராய்ந்து இத்தனை மருத்துவமனைகளை தரம் உயர்த்தியிருக்கிறோமே, இவைகளுக்கு மருத்துவர்களை நியமித்திருக்கிறோமா, செவிலியர்களை நியமித்திருக்கிறோமா, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை நியமித்திருக்கிறோமா என்பதை அடுத்த கூட்டத்திலோ அல்லது நாளைக்கு கூட அவர் தாராளமாக பதில் சொல்லலாம். முன்னதாக அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.